Same ground level, ground floor template, architecture, stair. Stair abhi na click panite, component la paathinga abhi na, full step spiral abhi na unnadu. Seriya, full step spiral la click panna. Top level effort, base level, ground floor. Idathume check panna. Edhu varadhalum, base level, top level namak theriyanadhu correct ah irukku check panite, na inge click panna. Click panite, endha shape la irukku, enak inge irundhu, idu venum abhi na click panna abhi na, 3D la poi paarenga. So spiral staircase create ayirum na finish abhi kodutren seriya and right la and height varaikum spiral staircase create ayirum nam kodutha level la and level varaikum spiral staircase create ayirum ipo idha neenga enna panna apdina floor plan la poiittu kattivi padam thaniya vaanga kattirum stair component. Fire step, get spinning.
இவ்வளோ பெருசாக நான் வரைஞ்சு காட்டேன், இங்கே எனக்கு இப்படி வந்தால் இந்த ஷேப்லேயே வேணும், இல்லை ஃபுல் சர்க்குலராக வேணும் ஃபுல் சர்க்குலராக ஆகணுமா இப்படி வரைஞ்சிட்டு ஃபினிஷ் ஆகி நான் கொடுத்துருவேன். கொடுத்துட்டு இதை த்ரீடியில் போய்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எந்த ஷேப்க்கு நம்ம கொடுத்தோமோ அந்த ஷேப்க்கு ஸ்பைரலாக க்ரியேட் ஆகும் ஸ்டாட்டிஸ். நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம வாலில் டச் ஆகிற மாதிரி கிளிக் பண்ணி ரொட்டேட் ஆப்ஷன் இருக்கா, ரொட்டேட் ஆப்ஷனை போய்ட்டு நமக்கு எப்படி டச் பண்ணால் நம்ம அதை வாலில் டச் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி ரொட்டேட் பண்ணி மாற்றி வச்சுக்கணும். ஓகேவா? இது இந்த இந்த ஸ்டாட்டிஸ்ங்களை எந்த ஸ்டாட்டிஸ் எந்த காம்பனாலும் எங்கே வேணாலும் வரைஞ்சிட்டு மூவ்மெண்ட் வச்சு நம்ம வாலையோ ஃபோர்லையோ எங்கே டச் ஆகுமோ டச் பண்ணுற மாதிரி ஆட்டோ கேல நம்ம யூஸ் பண்ணால் ரொட்டேட் கமாண்டு மூவ் கமாண்ட் அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஸ்டாட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதே காம்பனெண்ட்டில் சென்டர் எண்டு ஸ்பைரல், சேம் கான்செப்ட் தான். சென்டர் பாயிண்ட் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுறீங்க, எண்டு பாயிண்ட் கிளிக் பண்ணுறீங்க, அப்புறம் எவ்வளோ தூரத்துக்கு ஸ்பைரல் வரணும் கிளிக் பண்ணுறீங்க. அது இல்லைனா ஃபுல் சர்க்கிள் வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். இதில் ஃபுல் என்ன டைப் அது காம்பனெண்ட்டில் ஃபுல் ஸ்டெப் ஸ்பைரல், ஃபுல் ஸ்டெப்பும் ஸ்பைரலாக வேணால் க்ரியேட் பண்ணலாம். இதில் ஸ்டார்ட் எண்டர் மட்டும் ஸ்டார்ட் சென்டர் எண்டு ஸ்டார்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஆர்டர்ல பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் சர்க்கிள் இருக்கும், ஸ்டார்ட் எண்டு ஆர்க்கில் இருக்கும், ஸ்டார்ட் எண்டு லென்த்து ஷார்ட் எண்ட் ரேடியஸ் அப்படின்னு நிறைய டைப் இருக்கும். சேம் கான்செப்ட் தான் எங்களையும் இதில் ஸ்டாட்டிஸாக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸ்பைரல் இல்லாமல் ஒரு கர்வ் மாதிரி டேரெக்டாக ஏறிவிடும். ஐ திங்க் இது 2019 வருஷனால இவ்வளோ டைப் கொடுத்துருக்காங்க. 2014 வருஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டைப் தான் இவ்வளோ டைப்ஸ் இருக்காது. ஓகேவா? அது என்ன டைப்ஸ் இருக்கோ அதெல்லாம் டைப் பண்ணி பாருங்க. 2014 இருக்காது இவ்வளோ டைப்ஸ் இருக்காது. ஸ்டாட்டிஸ் காம்பனண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற எல் ஷேப் அப்படின்னா கொடுத்துட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு ஃபினிஷ் கொடுத்துறேன். இப்போ என்ன பண்ணுறேன், ரொட்டேட் பண்ணுறேன். எனக்கு அந்த மாதிரி ரொட்டேட் கொடுத்துட்டு ஓகேவா?
சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த வால் வந்து இந்த பிரிக் மாதிரி மாற்றணும், பிரிக்ஸ் இருந்தால் நான் பிரிக் செலக்ட் பண்ணுறேன். பெயிண்ட்னா பிளெயினாக நீங்கள் கலரும் செலக்ட் பண்ணி பெயிண்ட் பண்ணலாம், டெக்ஸ்டராகவும் பெயிண்ட் பண்ணலாம். எனக்கு வந்து இதை பிரிக் மாதிரி காட்டணும் அப்படின்னு நான் பிரிக் செலக்ட் பண்ணிவிட்டு நேரங்க டன் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் செலக்ட் பண்ணணும். உள்ளே போய் செலக்ட் பண்ணிவிட்டு நான் இந்த வால் வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகேவா, எந்தெந்த வால் எனக்கு வேணுமோ நான் கிளிக் பண்ணிவிட்டு டன் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த சைட் வால் வந்து எனக்கு கார்பெட் மாதிரி வேணும்னா கார்பெட் என்ன நமக்கு தேவையோ அதை செலக்ட் பண்ணி கிளியர் பண்ணணும், கிளியர் பண்ணிவிட்டு டன் அப்படின்னு கொடுத்துருங்க. சரிங்களா, ஸோ பிரிக் மாதிரி நமக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணுமோ இந்த மாதிரிலாம் பெயிண்ட்டில் போய்ட்டு நம்ம அப்ளை பண்ணுவோம். ஃபுல் ஆப்ஜெக்ட்டுக்கும் நம்ம பெயிண்ட்டாக மாற்றணும், அதாவது மெட்டீரியலை மாற்றணும் அவசியம் கிடையாது. ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஈஸியாக என்ன வேணுமோ அதை அப்ளை பண்ணுவோம். ஓகேவா, இதுதான் பெயிண்ட் பேஸிக்காக. இப்போ இதில் லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, பெயிண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும், இதில் நிறையா இருக்காது, சரியா தேவையான கலர்ஸ் இருக்காது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு எந்த மெட்டீரியல் எந்த கலர் தேவையானதோ உள்ளே பெயிண்ட்டில் கொண்டு வரணுன்றது முக்கியமான ஸ்டெப் நோட் பண்ணிக்கோங்க. மேனேஜ் அப்படின்னு ஒன்று, இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் என்னதான் பில்டிங் வந்தாலும் பெயிண்ட் பண்ணாலும் பெயிண்ட் ஆகும். ஓகேவா, மேனேஜ் அப்படின்றது கிளிக் பண்ணுங்கள். மேலே இருக்குது ஆர்கிடெக்சர் ஸ்ட்ரக்சர் ஸ்டீல் அப்படின்லாம் இருக்குது, அதெல்லாம் மேனேஜ் மேனேஜ் கிளிக் பண்ணிவிட்டு மெட்டீரியல்ஸ்னு ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கும். எழுதிக்கும் மேனேஜில் மெட்டீரியல்ஸ், மெட்டீரியல்ஸ் கிளிக் பண்ணுங்கள். மெட்டீரியல்ஸ் கிளிக் பண்ண உடனே மெட்டீரியல் ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். ஓகேவா, அதில் நான் சொன்னால அசன் ப்ரௌசர் அப்படின்ட்டு, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி க்ரியேட் நியூ மெட்டீரியல் கொடுக்கும். அசட் ப்ரௌசர் ஐக்கானுக்கு முன்னாடி கிரியேட் நியூ மெட்டீரியல் ஒரு ப்ளஸ் கொடுக்கும், அவங்க மாதிரி போட்டு ப்ளஸ் கொடுக்கும் கிரியேட் நியூ மெட்டீரியல். நம்ம ஒரு மெட்டீரியல் நம்ம தேவையான மெட்டீரியல் கிரியேட் பண்ணுறோம், ஜஸ்ட் கிரியேட் நியூ மெட்டீரியல் கிளிக் பண்ணோடனே இங்கே டிஃபால்ட் நியூ மெட்டீரியல் செலக்ட் ஆகிருக்கும். சரிங்களா, அதை ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் கொடுங்க. நான் என்ன நேம் கொடுக்குறேன் அப்படின்னா பிங்க் பெயிண்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் ஒரு அட்ரஸ்க்கு பிங்க் பெயிண்ட்டை நேம் கொடுத்து என்ன கொடுக்குறேன், பிங்க் பெயிண்ட் செலக்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் எழுதிட்டிங்களா சொல்லட்டா? ஓகே, பிங்க் பெயிண்ட்டை ரீநேம் பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த அசட் ப்ரௌசரை கிளிக் பண்ணுறீங்க. ஓகேவா, கிளிக் பண்ணி ஆட்டோ கேட் ஃபிசிக்கல் அசட்ஸ் அப்படின்றக்கும் இல்லை அப்பியரன்ஸ் லைப்ரரி எதை வேணால் ஓப்பன் பண்ணுவோம். நான் அப்பியரன்ஸ் லைப்ரரி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்தீங்க அப்புறம் இருக்கும் பெயிண்ட் அப்படின்ட்டு இருக்கா. இப்போ நான் பெயிண்ட் தான் பண்ண போகிறோம், அதனால பெயிண்ட்டு இல்லை ஒரு ஃப்ளோருக்கு மெட்டீரியல் கிரியேட் பண்ணுறீங்க, டைல்ஸ் கிரியேட் பண்ணுறீங்க, கார்பெட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேப்ரிக்னா எதில் வேணுமோ அதை போய் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் கார்பெட் கிளிக் பண்ண போகிறீங்க அப்படின்னா எங்கே இருக்கும் ஃப்ளோரிங் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா கார்பெட் இருக்கும், இங்கே இருப்பாங்க கார்பெட் இருக்கா. ஃப்ளோரிங்க்கு மெட்டீரியல் கிரியேட் பண்ணால் கார்பன் என்ன மெட்டீரியல் இருக்கும் எல்லாமே இருக்கும், அந்த நேமை செலக்ட் பண்ணி பண்ணணும். இப்போ நம்ம பண்ணுறது என்ன பெயிண்ட், அதனால் நான் என்ன பண்ணுறேன் பெயிண்ட் ஓப்பன் பண்ணுறேன். பெயிண்ட்டில் என்ன டைப் வேணும் எனக்கு, இந்த கிளாசிக் பெயிண்ட் வேணும்னா நான் கிளாசிக் கிளிக் பண்ணுறேன். கிளாசிக் கிளிக் பண்ணி ஏதோ ஒரு டைப் நான் செலக்ட் பண்ணுறேன், இந்த ப்ளூ கலர் செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்குறேன். ஓகேவா, இந்த டபுள் ஆரோ இருப்பாங்க ப்ளூ செலக்ட் பண்ணி டபுள் ஆரோ டிக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுறேன், அதுக்கு வந்துடும். பட் எனக்கு ப்ளூ பெயிண்ட் தேவையில்லை, கிளாசிக் பெயிண்ட் வேணும் ப்ளூ தேவைன்னா கலர் செலக்ட் பண்ணி நான் இந்த பிங்க் கலர் எனக்கு செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் ஆட் கொடுத்தாலும் ஆட் ஆகும், எழுதிக்கோங்க. கலர் மாற்றும்போது ஆடு கொடுத்தா மட்டும்தான் ஆட் ஆகும், ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணால் ஆட் ஆகும். கலர் செலக்ட் பண்ணிவிட்டு ஆடுன்ற ஆப்ஷனை கண்டிப்பாக கிளிக் பண்ணணும், கிளிக் பண்ணால் தான் ஆட் ஆகும். ஆட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும். அப்புறம் நான் சொன்ன மாதிரி என்ன சேஞ்ச் பண்ணாலும் கிராஃபிக்ஸில் வந்து இப்போ இங்கே கலர் பார்த்தீங்கன்னா கிரே கலராக காட்டுது, யூஸ் ரெண்டர் அப்பியரன்ஸ் இந்த டிக் பண்ணால் தான் என்ன கொடுத்த கலருக்கு மாறும். ஓகேவா, கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பண்ணோம்ல நம்ம வாடகை செலக்ட் பண்ணேன், செலக்ட் பண்ணோட இங்கே மாடிஃபைல போயிட்டு பெயிண்ட் அப்படின்னு நான் கிளிக் பண்ணுறேன். நான் நேம் கொடுத்தேன் பிங்க் பெயிண்ட் நேம் கொடுத்துருங்க, பிஐ அப்படின்னு ஜஸ்ட் டைப் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு மாடிஃபைல பெயிண்ட் அப்படின்ற போய் இங்கே ட்ராக் பண்ணுறாங்க. சி அப்படின்ற பாலில் பிங்க் பெயிண்டை நான் கொடுத்த நேம் வரும். இங்கே இருக்கா பிங்க் பெயிண்ட் நம்ம கிரியேட் பண்ணது, இதுக்கு முன்னாடி இந்த மெட்டீரியல் அதில் கிடையாது, நம்ம கிரியேட் பண்ண மெட்டீரியல் இருக்க உள்ளே வந்துருச்சு. பிங்க் பெயிண்ட் கிளிக் பண்ணி நான் எங்கே வேணுமோ பிங்க் பெயிண்ட் நான் கிளிக் பண்ணுறேன். ஓகேவா, இந்த பேஸ் வேணும் இது ஃபுல்லாகவே எனக்கு பிங்க் வேணும்னா என்ன பண்ணலாம், ஃபுல்லாகவே நான் பிங்க் கிளியர் கிளிக் பண்ணலாம். எந்தெந்த பேஸில் எனக்கு வேணுமோ அந்தந்த பேஸில் நான் கிளிக் பண்ணுறேன் இந்த மாதிரி. ஓகேங்களா, இதுதான் ஓகேங்களா. ஸோ இதுதான் ஜஸ்ட் ஒரு பேசிக், நான் சொல்லியிருக்கிறது வெறும் பேசிக் மாடல் கிரியேட் பண்ணி எப்படி கிளீன் பண்ணலாம் அப்படின்னு. இதுலேயே நீங்கள் நிறையா ட்ரை பண்ணுங்கள், யூடியூப் சேனல்ஸ்லாம் நிறையா இருக்குது. நான் மெட்டீரியல்ஸ் நான் சாஃப்ட் காப்பி கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. அதில் நிறையா கேள்விஸ் இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்களே ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, ஓகே ஓகே, தேங்க்யூ ஆல் ஃபார் லிசனிங், தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, தேங்க்யூ. Your beloved juniors and helping them for their bright future. Hope the session was really useful. Now, I request the Secretary of Civil Engineering Association, Ajit Kumar, of final year A section, to present the children above.
thank you all.